நெப்போலியன் இணைப்பிற்கு வருகிறார். நெப்போலியன், புயல் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு எந்த அளவுக்கு நகர்ந்துட்டு இருக்கு, தற்பொழுது என்ன நிலைமை, வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நமக்கு தற்பொழுது வரை என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு? தேவேந்திரன், தற்போது இந்த அதிதீவிர சூறாவளி புயலான நிவர் தற்பொழுது தொடர்ந்து இந்த புயலுடைய முற்பாதியானது கரையை கடந்து வருகிறது. இந்த புயலுடைய ஓரளவுக்கு முற்பாதியானது நிலப்பரப்பில் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த புயலுடைய மையப்பகுதி, முக்கியமான மையப்பகுதியானது அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ளாக தமிழக நிலப்பரப்பை வந்து அடையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில், நாகையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரை கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல்வேறு இடங்களில் மழையின் தீவிரமும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. முக்கியமாக இந்த புயலுடைய மையப்பகுதி நிலப்பரப்பில் வரும்போது, அதாவது குறிப்பிட்டது போல மகாபலிபுரம் மற்றும் புதுவை அருகே கரையை கடக்கும் போது பல்வேறு இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மிக பலத்த மழையானது பதிவாகும். ஏற்கனவே 8 மாவட்டங்களுக்கு தீவிர இடியுடன் கூடிய ஒரு மழையானது இருக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக 130 கூடுதலாக 145 கிலோமீட்டர் வேகத்திற்கு புயல் காற்றானது வீசும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த புயலுடைய மையப்பகுதியில் நகர்வு என்ன இருக்கிறது என்று பார்த்தால், மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயலுடைய மையப்பகுதியில் வேகமானது இருக்கிறது. எனவே அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ளாக இந்த புயலானது கரையை முழுவதுமாக அடையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த பகுதி பாதிக்கப்படக்கூடிய பகுதி என்னவென்றால், இந்த பாண்டிச்சேரியிலிருந்து வடக்கே 30 கிலோமீட்டர், அதே போல மகாபலிபுரத்திலிருந்து பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய பகுதிதான் பாதிப்புள்ளான பகுதியாக பார்க்கப்படுகிறது. மரக்காணம், கடப்பாக்கம், கல்பாக்கம் போன்ற அந்த பகுதிகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இந்த புயலுடைய தாக்கமானது முழுவதுமாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. புயல் கரையை கடந்த பின்னரும் திருவண்ணாமலை மற்றும் அந்த வட தமிழக மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிக பலத்த மழையானது எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த புயலுடைய தாக்கம் எங்கெங்கு இருக்க போகிறது, நிலப்பரப்பை மையப்பகுதி அடைந்த பின்னர் மழையின் தீவிரம் எந்த அளவிற்கு இருக்க போகிறது, எந்த அளவிற்கு புயல் காற்றானது அடிக்கிறது, எந்த அளவுக்கு புயல் காற்றானது இன்னும் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறது போன்ற பல்வேறு விவரங்களை வானிலை ஆய்வு மையத்தின் வாயிலாக நாம் தொடர்ந்து பெற இருக்கிறோம். தேவேந்திர, நெப்போலியன், இந்த புயலினுடைய தாக்கம், இந்த புயல் உருவானதிலிருந்து தற்பொழுது இந்த புயல் கரையை கடக்க துவங்கி இருக்கு, இந்த நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது, இது எவ்வளவு மழையை இதுவரைக்கும் தந்திருக்கு, என்னென்ன மாவட்டங்கள் இதனால் அதிகம் தாக்கம் பெற்றிருக்கு? வடகிழக்கு பருவமழை 28ஆம் தேதி, நவம்பர் 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் அக்டோபர் மாதம் துவங்கிய போது மழையின் தீவிரமானது எந்த அளவிற்கு இருக்கும் என்ற ஒரு முன்கணிப்பில் வட தமிழக மாவட்டங்களில் அதிகமாக மழை இருக்கும், தென் தமிழக மாவட்டங்களில் குறைவாக இருக்கும் என்று ஆரம்பத்திலே தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் 28ஆம் தேதி துவங்கிய வடகிழக்கு பருவமழையின் முதல் ஒரு நிகழ்வு, இந்த வங்கக்கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று பார்த்தோம் என்றால் இந்த புயல் தான். இந்த நிவர் புயலை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு வங்கக்கடலில் உருவானது, பின்னர் படிப்படியாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதன் பின்னர் நேற்று முன்தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பின்னர் புயலாக, தற்போது தீவிர புயலாக, அதைவிட தீவிரமாக தற்போது அதிதீவிர புயலாக உருவாகி இருக்கிறது. வானிலையை பொறுத்தவரை மாற்றங்களுக்கு உண்டானது என்ற ஒரு விஷயத்தை நாம் எப்போதும் பார்க்க முடியும். இந்த புயல் இந்த அளவிற்கு ஒரு அதிதீவிர புயலாக தமிழகத்தை கரையை கடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பலரது மத்தியில் இல்லவே இல்லை. ஏனென்றால் ஒரு புயலாக அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது நாகை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கரையை கடக்கும் என்றுதான் ஆரம்பத்தில் முன்கணிப்புகளின் அடிப்படையில் வானிலை மையம் தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது நிலைமை சற்று மாற்றமடைந்து வட தமிழக மாவட்டமாக இருக்கக்கூடிய புதுவைக்கு அருகே மகாபலிபுரத்திற்கு இடையே இந்த புயலானது கரையை கடக்க இருக்கிறது. எனவே படிப்படியாக இந்த புயலுடைய மாற்றங்களானது இருந்து தற்பொழுது ஒரு அதிதீவிர சூறாவளி புயலாக கடலூர் அருகே, பாண்டிச்சேரிக்கு அருகே இந்த ஒரு கரையை கடக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு புயல் உருவாகிறது என்றால் அந்த புயல் தீவிர புயலாக மாறும், அதிதீவிர புயலாக மாறும், அதைவிட உச்ச உயர் தீவிர புயலாக மாறும் என்கிற அறிவிப்பை முன்பாக வானிலை ஆய்வு மையத்தினால் முழுவதுமாக கூற முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை. ஏனென்றால் சில நேரங்களில் புயல் உருவாகும் என்ற அறிவிப்பை முன்னதாக கொடுப்பார்கள், அது புயலாக மாறாமல் அதனுடைய படிவு நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கடந்து பல்வேறு இடங்களில் எந்த விதமான காற்றும் சேதமும் இல்லாமல் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு சென்றுவிடும். ஆனால் சில நேரங்களில் புயலாக மாறும் என்று அறிவிப்பு கொடுத்து அதிதீவிர புயலாக தற்போது நடப்பது போல் கூட வரும். எனவே வானிலையை பொறுத்தவரை
இந்த இடத்தில் இப்படி மழைப்பொழிவானது இருக்கும், புயலாக மாறும், ஓரளவுக்கு முன்னறிவிப்புகளை முன்கணிப்புகளின் அடிப்படையில் கொடுப்பார்களே தவிர அந்தந்த நேரத்தில் அந்தந்த சமயங்களில் அது எப்படி உருவாகிறது என்பதை எல்லாம் முழுவதுமாக தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் அந்தந்த நேரத்திற்கு தான் கொடுப்பார்கள். அந்த வகையில் 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி பின்னர் படிப்படியாக வலுப்பெற்று தற்போது அதிதீவிர புயலாக இந்த புயலானது தற்பொழுது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன், நெப்போலியன், இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கியதிலிருந்து தமிழகம் எந்த அளவுக்கு மழை பொழிவு பெற்றிருக்கு, இதில் இந்த புயல் நிவர் புயலின் காரணமாக தமிழகத்தினுடைய எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான மழை பொழிவு கிடைச்சிருக்கு, தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இது கடலூர் பகுதிகளில் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக இது கரையை கடந்துட்டு இருக்கக்கூடிய தகவலானது நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த வகையில் ஏற்கனவே இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்களின் அடிப்படையில் எந்த அளவுக்கு நாம் மேம்பட்டிருக்கோம், முன்னெச்சரிக்கை ஆயிருக்கு? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை 48% இந்த வடகிழக்கு பருவமழையின் வாயிலாக தான் மழைப்பொழிவை பெறுகின்றன. நிறைய ஊர்கள் வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது வட தமிழக மாவட்டங்களுக்கு முக்கியமும் பிரதானமான ஒன்று. குறிப்பாக தலைநகர் சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் அன்று முதல் 28ஆம் தேதி அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து துவங்கிய ஒரு வாரத்திலே பரவலாக பலத்த மழையானது சென்னையில் மட்டும் இருந்து வந்தது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் பரவலாக இடியுடன் கூடிய மழையானது தொடர்ந்து இருந்து வந்தது. அதன் காரணமாக தான் செம்பரப்பாக்கம் நீர்த்தேக்கமானது ஏற்கனவே நிரம்பியிருந்தது. நிவர் புயலின் காரணமாக செம்பரப்பாக்கம் அணை நிரம்பியதாக சிலர் கூறுகிறார்கள், ஆனால் அது முழுவதும் தவறான ஒரு தகவல். ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை துவங்கிய ஒரு சில நாட்களில் பெய்த அதீத கனமழையின் காரணமாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பி இருக்கிறது. அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் ஏரிகள் நிரம்பி இருக்கிறது. செம்பரப்பாக்கம் ஏரிக்கும் நீர்வரத்தானது ஆரம்பத்தில் அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து பெய்த ஒரு வார மழையிலே அது ஓரளவுக்கு நிரம்பக்கூடிய சூழலுக்கு வந்திருந்தது. இந்த நிவர் புயலின் காரணமாக கிடைத்த மழையின் காரணமாக தற்பொழுது ஏற்கனவே 75% மேலாக இருந்த அந்த செம்பரப்பாக்கம் ஏரியுடைய நீர்மட்டமானது திடுகிடுவென உயர்ந்து தற்பொழுது உபரி நீரானது அதிகப்படியான ஒரு நீர் திறந்து வரக்கூடிய ஒரு சூழலில் வந்து நிற்கிறோம். அதன்படி அதற்கு அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால் இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக பொதுவாக கனமழை இருக்கும். அந்த வகையில் சிவகங்கை, விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக 28ஆம் தேதி முதலே மழை இருந்து வந்தது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஏரி கண்மாய்கள் நிறைந்ததை இந்த ஆண்டு நாம் பார்க்க முடிந்தது. எனவே வடகிழக்கு பருவமழைக்கான காலகட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் ஏறத்தாழ 2 மாதங்கள் இருந்தாலும் கூட தற்பொழுது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள், விருதுநகர், சிவகங்கை, மதுரை போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய ஆண்டின் சராசரி மழைப்பொழிவானது ஓரளவுக்கு சில மாவட்டங்களில் கிடைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.